الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمد رسول الله، أشهد أن محمد رسول الله، حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. على وتر أرلالنم نجرت أنبريون ماكية يلام ولا الله من ترب بيرال آرمم سهينرين الله من سانديوم سمادانمم نم ويرلوم ميلانا وتم نبي محمد صلى الله عليه وسلم أورغل ميدوم அன்னாரின் வழிநடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய ஹுத்பா உரை விடாமுயற்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைகிறது. அன்பானவர்களே, விடாமுயற்சி என்றால் ஒரு இலக்கை அடைவதற்காக, வெற்றியை அடைவதற்காக விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பது. எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் விடாமுயற்சி என்று பொருள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் முயற்சி செய்வதையும் விடாமுயற்சியை செய்வதையும் மிகவும் வெகுவாக ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். முயற்சி என்பதை செய்தால்தான் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு முஃமின் வெற்றி பெற முடியும். முயற்சி செய்தால்தான் இறைவனையே நெருங்க முடியும். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான்,
والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا الله சொல்லுகின்றான் நம் விஷயத்தில் யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நம்முடைய வழிகளை நாம் காண்பிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கறத பாருங்க ஒரு அடியான் ஒரு எட்டு முன்னேறி வந்தால் முயற்சி செய்து முன்னேறி வந்தால் அமல்களிலே நான் ஒரு முளம் அளவிற்கு அவனிடத்தில் நெருங்குகிறேன் என்கிறான் ஒரு முளம் அளவு அவன் முன்னேறி வந்தால் நான் இரு கை விரிக்கும் அளவிற்கு நான் முன்னேறி அவனிடத்தில் நெருங்குகிறேன் என்கிறான் அவன் அந்த அடியான் நடந்து என்னிடத்தில் வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி வருகிறேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பு விசாலமானது ரஹமத்து மிக விசாலமானது அருமையானவர்களே இந்த மார்க்கத்தில் முயற்சி செய்து நல்ல அமல்கள் செய்தால்தான் நாளை சொர்க்கமே கிடைக்கும் இது ஆகரத்திற்கு இந்த உலகத்தில் எப்படி ஆம் இந்த உலகத்திலும் நாம் முயற்சி செய்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்காக வைத்திருக்கின்ற ரிசுக்கை அருள் வளத்தை நமக்கு அவன் கொடுக்கின்றான் அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர் அல்லாஹ் தஆலா அவன்தான் உங்களுக்கு இந்த பூமியை வாழ்வதற்கு வசதியான இடமாக அமைத்து கொடுத்தான் ஆகையால் நீங்கள் இந்த பூமியின் பல பாகங்களில் சென்று ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா இந்த பூமியில் பல பாகங்களுக்கு சென்று நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளை தேடி செல்லுங்கள் என்று ஊக்குவிக்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்தில் மிக அற்புதமான வசனம் ஃபைதா கதைதுமுஸ் ஸலாத ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வபதகு மின் ஃபதலில்லா அல்லாஹ் சொல்லுகின்றான் ஜும்ஆவுடைய தினத்தில் தொழுவதற்கு உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் பாங்கோசை கேட்டு தொழுவதற்கு வர வேண்டும் தொழுவதற்கு வந்ததற்கு பிறகு தொழுதுவிட்டு தொழுகை முடிந்ததும் நீங்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபதலை அவருடைய அருக்குடைகளை தேடி சம்பாதிப்பதற்காக நீங்கள் பூமியில் படர்ந்து செல்லுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அருமையானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே முயற்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையோடு கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும் அப்படி முயற்சி செய்தால்தான் அந்த முயற்சிக்குத்தான் மதிப்பு அதிகம் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முயற்சி இல்லாத இறை நம்பிக்கையும் கூடாது இறை நம்பிக்கை இல்லாத முயற்சியும் கூடாது இன்னொரு முறை சொல்லுகின்றேன் முயற்சி இல்லாத இறை நம்பிக்கையும் கூடாது இறை நம்பிக்கை இல்லாத முயற்சியும் கூடாது ரெண்டுமே பேரலலா இருக்கணும் இப்ராஹிம் இப்னு அதஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார் அவருடைய மாணவர் ஷகீக் என்பவர் ஒரு நாள் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் சொல்லிவிட்டு இப்படி சொல்லிவிட்டு சென்றார் நான் உழைத்து முன்னேறுவதற்காக முயற்சி செய்து வியாபாரம் செய்வதற்காக பயணம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மிக நீண்ட தூரம் பயணம் செல்ல ஆரம்பித்தார் பாலைவனம் அடர்ந்த பாலைவனம் செடி கொடி எல்லாம் இல்லை தண்ணீர் கூட கண்ணில் தென்படும் அளவிற்கு இல்லை கையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் தீர்ந்து விட்டது பயணத்தில் நெடுகிலும் சென்று கொண்டிருந்த இவர் ஒரு கட்டத்திலே களைப்பு அதிகமாகி ஒரு இடத்தில் ஒதுங்குகிறார் ஒரு மரத்தடியில் ஒதுங்குகிறார் அந்த மரத்தடியில் ஒதுங்கி இருந்த அவர் சற்று நேரம் கழித்து தன்னை தலையை உயர்த்தி பார்க்கிறார் ஒரு கொப்புல ஒரு பறவை அது குருவியாக இருக்கலாம் அந்த குருவி சிறகொடிந்து பலகீனப்பட்ட நிலையிலே ஊனமுற்று அங்கே படுத்து கிடக்கிறது இப்பொழுது மனதில் இவர் நினைக்கிறார் சிறகொடிந்து பலகீனமான முறையில் பறக்க இயலாமல் இருக்கக்கூடிய இந்த பறவைக்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று மனதில் நினைத்துக் கொள்கின்றார் பரிதாபப்படுகின்றார் சற்று நேரம் கழித்து எங்கிருந்தோ பறந்து வந்த இன்னொரு குருவி அந்த தன்னுடைய வாயில் சில உணவுகளை கொண்டு வந்து இந்த குருவிக்கு கொடுத்து உதவுகிறது தண்ணீரை கொண்டு வந்து தன்னுடைய அழகில் கொண்டு வந்து கொடுத்து உதவுகிறது இதை பார்த்துவிட்டு இவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் ஊனமுற்று பலகீனப்பட்டு ஒன்றுமே முடியாத நிலையில் பலகீனமாக இருந்த
இந்த பாவப்பட்ட குருவிக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுக்கின்ற பொழுது நான் எதற்கு போய் உழைத்து கஷ்டப்பட்டு பிசினஸ் செஞ்சு வியாபாரம் செஞ்சு தன்னை வருத்தி கொண்டு பயணம் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்தார். இப்படி பல பேர் நினைச்சுக்கிட்டு முயற்சியை கைவிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. கைவிட்டு முயற்சி எடுத்த முயற்சியை விட்டுவிட்டு திரும்பி தன் வீட்டுக்கே வந்து விடுகின்றார். அடுத்த நாள் காலையில் அந்த ஆசிரியரை சந்திக்கின்ற பொழுது பயணத்தில் நடந்த அத்துணை நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் விவரிக்கின்றார். ஆசிரியர் அதை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு சொன்னார், ஷக்கீக் அவர்களே, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். பலகீனப்பட்டு ஊனமுற்று எதற்கும் செய்ய முடியாத ஒரு நிலையில் பாவப்பட்ட நிலையில் இருந்த இந்த குருவியிடத்தில் அல்லவா, குருவியிடத்திலேயே நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக எங்கிருந்தோ பறந்து வந்து தானும் உண்டு முயற்சி செய்து தன்னுடைய இனத்திற்கும் கொண்டு வந்து கொடுத்து உதவியதே குருவி, அந்த குருவியிடத்தில் அல்லவா நீங்கள் பாடம் கற்றுக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசிரியர் சொன்ன பிறகு அப்பொழுதுதான் அவருக்கு உரைக்கிறது. ஆக நாம் பலகீனப்பட்டு வீட்டில் அமர்ந்து கொண்டு உழைக்காமல் இருந்தால் நாம் முன்னேற முடியாது. முயற்சி செய்து தானும் நிம்மதியாக இருந்து உழைத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுவதில்தான் நன்மை இருக்கிறது, உன்னதமான உயர்வு இருக்கிறது. முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை அவர் கற்றுக்கொள்கின்றார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அற்புதமாக சொல்லி காட்டினார்கள், அல்லாஹுவின் மீது நீங்கள் தவக்குள் உண்மையாக வைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று உங்களுக்கு உணவளிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவையை உதாரணமாக சொல்லி நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏனென்றால் அதற்கும் விடையை பெருமானார் அடுத்து சொன்னார்கள், பறவைகள் அதிகாலையில் வயிறு காலியான நிலையில் தன் கூட்டை விட்டு வெளியேறுகிறது, மாலையில் கூட்டிற்கு திரும்பும் பொழுது வயிறு நிரம்பியதாக வருகிறது என்று சொன்னார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவையை நமக்கு உதாரணமாக காட்டி சொன்னார்கள் என்றால் அந்த பறவையின் மூலம் நமக்கு பல படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பறவை அதிகாலையில் எழுந்திருக்கிறது? எந்த பறவையும் 10 மணி வரைக்கும் மனிதர்களை மாறி தூங்குவதில்லை. அதிகாலையில் எழுந்திருத்த பறவை வீட்டிலேயே சோதேறிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு நேரத்தை வீணடிப்பதில்லை. அந்த பறவை வீட்டை விட்டு வெளியேறி இறைவனுடைய அருளை தேடி ஓடுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு தவக்கல் கொண்டு அது பறந்து செல்கிறது. மறுபடியும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை பெற்று அது வீட்டு கூட்டிற்கு வருகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பறவை முயற்சி செய்கிறது, முயற்சி செய்து இறையை தேடி செல்கிறது. ஆக அன்பே அன்பானவர்களே, இந்த ஹுத்பா உரையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வலியுறுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், முயற்சி இல்லாத இறைவணக்கமும் கூடாது, இறை நம்பிக்கையும் கூடாது, இறை நம்பிக்கை இல்லாத முயற்சியும் கூடாது. ஒரு முஃமினுக்கு இரண்டுமே பேரலராக இருக்க வேண்டும், இணையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله، أوصيكم ونفسي بتقوى الله وطاعته لعلكم تفلحون. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأن ليس للإنسان إلا ما سعى، صدق الله العلي العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم، وتقبل مني ومنكم تلاوته إنه هو السميع العليم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته واعلموا أن الله أمركم بأمر عظيم، أمركم بالصلاة والتسليم على نبيه الكريم، فقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم، وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين، إنك حميد مجيد. ورضى اللهم عن الخلفاء الراشدين وعن سيدنا عن أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعن سيد الشباب أهل الجنة سيدنا الإمام حسن وسيدنا إمام الحسين رضي الله تعالى عنهما، وعن عمي النبي صلى الله عليه وسلم سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن بقية الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، وعن التابعين وتابع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم يا أكرم الأكرمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم أيد بدوام التوفيق والهداية والصحة والسلامة ملكنا سري بدوغا بغيندا يانغ دي برتوانا غوم السلطان عبد الله رعاية الدين المصطفى بالله شاه ابن المرحوم سلطان حاج أحمد شاه المستعين بالله، وكذلك سري بدوغا بغيندا راجا برما سوري أغوم تنكو حاجة عزيزة أمينة ميمونة إسكندرية بنت المرحوم المتوكل على الله سلطان إسكندر الحاج. اللهم اجعل بلدنا ماليزيا آمنا مطمئنا سخاء رخاء دار عدل وإيمان وأمن وأمان وسائر بلاد المسلمين. اللهم أعز الإسلام والمسلمين ودمر أعداءك أعداء الدين وانصر من نصر الدين واخذل من خذل المسلمين وأعلي كلمتك إلى يوم الدين. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يعطيكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة
حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. صفوا صفوكم واعتدلوا. தங்கள் வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين
إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين الله أكبر سمع الله لمن حمده ربنا لك الحمد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام منك السلام وإليك يرجع السلام حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام وتباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار. اللهم إنا نسألك رزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نسألك الصحة والعافية والمؤافاة الدائمة. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم إنا نعوذ بك من جهد البلاء وزرق الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.